ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெண்டு பிட்காயின் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பிட்காயின் ஆப்புமே இப்போது ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் தான், ஒரு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி தான் வந்தது. ஸோ ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் தான். ஸோ இந்த ஆப்பில் இப்போலேருந்தே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டே ஏர்ன் பண்ணி ஹியூஜ் அமௌண்ட்டை நம்ம வந்து வித்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்புக்குமே சப்போர்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்குது. டான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100ல் 99.99% வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ முதலே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 40 டெலிகிராம் பாட் லான்ச் ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச எனக்கு பிடிச்ச சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் நான் சொல்கிற ஆப்லேருந்து சூஸ் பண்ணி எடுத்து ஏன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ நான் போகிற எல்லா வீடியோவுமே நீங்கள் ஏன் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மந்த்தே வந்து நமக்கு ஒரு 5-6 ஆப் வித்ரா வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புமே இருக்குது. ஸோ சும்மா பேடிஎம் கேஷ் ஏனிங் ஆப்பு இப்போ அந்த மாதிரி சும்மா 5-10 ஏன் பண்ணுறது இதெல்லாம் விட்டு நான் வந்து டெலிகிராம் பாட்குள்ளே வந்தது சில பேர்த்துக்கு பிடிச்சிருந்தாலும் சில பேர்த்துக்கு பிடிக்காமலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எந்த ஆப் நல்லதாக வந்தாலும் அந்த ஆப்பை வீடியோஸ் போடுவேன். ஸோ இப்போதைக்கு டெலிகிராம் பாட் நல்லதாக வந்திருக்கு, அதனால் இன்றைக்கி நம்ம ரெண்டு சூப்பரான டெலிகிராம் ஆப் பற்றி பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் வந்து பேடிஎம் கேஷ் பேங்க் ஏனிங் ஆப்பில் ஏதாவது வித்ரா பண்ணுற மாதிரி இல்லை புது பவர் பேங்க் கான்செப்டில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். யாரும் கோச்சுக்க வேண்டாம், அந்த கண்டென்ட்டும் போடுவேன், இந்த கண்டென்ட்டும் போடுவேன், ஓகேவா? ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போதைக்கு ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னே நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஆனி கண்டென்ட்ஸ் நம்ம பண்ணக்கூட நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஆனிஸ் பார்த்துருக்கீங்க சின்ன அப்படி இருந்தாலும் பெரிய அப்படி இருந்தாலும் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உடனே வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோலேருந்து எப்போ கிவ்வே வருதோ அப்படி எந்த எப்போ கிவ்வேனா எப்போ பேமெண்ட் வருதோ அப்போ வந்து நான் ரேண்டமாக கமெண்ட் பிக்கரில் சூஸ் பண்ணி வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா லைக் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் மூலமாக தான் நான் வந்து ரேண்டம் வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணி டெலிகிராமில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அது வித்ரா வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு எதையாவது கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? ஜஸ்ட் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குடா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஏனிங் அப்டேட்டுமே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சோடனே டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஆம்ஸ்டர் கொம்பேட்டாக இருக்கட்டும், டேப் ஸ்வாப்பாக இருக்கட்டும், பிக்சல் வெர்சவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸில் வந்து நிறைய நமக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்க முடியாது, எல்லாமே டெலிகிராமில் மட்டும் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சும்மா பார்க்குறவங்க நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் கிரிப்டோ மைனிங் ஆப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லிமிட்டட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணணும், பைபிட் எப்படி ஓப்பன் பண்ணணும், டான் கீப்பர் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிற எல்லா தெளிவான வீடியோவும் கொடுத்துருக்கேன். பிக்சல் வர்சாவுக்கு வந்து வெரிஃபை டிக் வாங்கணும், அது எப்படிங்கிறத தனியாக ஒரு 8 நிமிஷம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை தனியாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டெலிகிராமில் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம ரெண்டு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். டூ மார்க்கெட் ஆப் வந்து, அதாவது என்ன, டொமேட்டோ மார்க்கெட்டு தான், ஓகேவா? டொமேட்டோ மார்க்கெட் ஆப் ஒன்று, எம்என்சின்னு ஒன்று, ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ரொம்ப வேறு லெவல் பங்கமான ஆப்ஸ் தான். எம்என்கே அப்புறம் டொமேட்டோ அப்படின்னு சொல்லி டொமேட்டோ மார்க்கெட். ஸோ இந்த ரெண்டு ஆப்புமே இன்றைக்கி தான், அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. ஸோ இன்னும் வித்ரா வர 3 மாதம் இருக்குது. நான் முதலேயே சொன்ன மாதிரி தான் மேட்ச் குயிஸ்ட்டு, ட்ரெஸர் டேப்பரு, இந்த டொமேட்டோ, எம்என்கே இதெல்லாம் வந்து வித்ராவில் வர லேட் ஆகும். ஸோ நம்ம இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலுமே ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ரொம்ப பெரிய அமௌண்ட்டே வந்து நம்ம ஏன் பண்ணி ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆப் ஒன் லிங்க்னு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டே 1 செக்இன் கேட்கும். ஸோ அதெல்லாமே கிளிக் பண்ணிட்டு கண்டினியூங்கிறத கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ கண்டினியூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃபார்மிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஃபார்மிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே ஒரு 60 நிமிஷம் டைம் வரும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் 360 டொமேட்டோவை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நான் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. பட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். பட் ஓவர் ஹவர் கிளைம் பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சம் டோக்கன்ஸ் அதிகமாக இருக்கும். வித்ராவில் வரும்போது கொஞ்சம் அவங்க அதிகமான அமௌண்ட்ஸ் ஏன் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செக்இன் பண்ணுறப்ப உங்களுக்கு டோக்கன்ஸ் அதிகமாக கிடைக்கும், அந்த டொமேட்டோ டோக்கன்ஸ். ஸோ அது ரொம்ப வித்ரா வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு கலெக்ட் பண்ணுங்கள், பட் கம்பல்சரி கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே ப்ளே நவ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, என்னடா ப்ளே நவ்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே டொமேட்டோ வரும், அந்த டொமேட்டோ நீங்கள் கிளிக் பண்ண ஒவ்வொன்றும் ஆட் ஆகும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஐஸ் பொட்டி மாதிரி ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும்.
ஃப்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக அது ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நின்றோம். டொமேட்டோவை கிளிக் பண்ணணும் பாமை டச் பண்ணாமல். ஸோ அப்படி பண்ணி முடிக்கிறப்ப நான் 333 டொமேட்டோ வந்து கிளிக் பண்ணேன், எனக்கு அது வந்து டேரெக்டாக மெயின் ரேட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இங்கே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற டாஸ்க்கு தான், உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்து ஜாயின் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும் எல்லா காயின்ஸுமே, ஓகேவா? அப்புறம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, 1 hour once வந்து கிளைம் பண்ணுறீங்க இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ 1 hour once வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளேனவுங்கிறத கொடுத்து இந்த டொமேட்டோவை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி அது மூலமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாஸ்க் இருக்கும், இந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணிங்கனாலே கிளைம் கேட்கும். இந்த மாதிரி கிளைம் கொடுத்தீங்கன்னா மெயின் அலர்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆயிரும், ஓகேவா? ஸோ அது போக ஒரு ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறதுக்கும் 2000 coins வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃபர் வந்து கம்பல்சரி கிடையாது, பண்ண முடிஞ்சால் பண்ணி ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரெஃபர் வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரெஃபர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அதிகமான டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணணும், எனக்கு 5-10 ரெஃபர் பண்ண முடியும்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. இனி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஆப் வந்து பார்த்தீங்கன்னா MNK அப்படிங்கிற இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செகண்ட் ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ளே போகல அப்படின்னா பேக் அமுத்திட்டு திருப்பி யூடியூப்கில் வந்து என்னோட வீடியோக்குள்ள போயிட்டு செகண்ட் ஆப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு உள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட பேர், சும்மா ஏதோ ஒரு பேரை கொடுத்துக்கலாம். ஸோ பேரை கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டினியூங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ஆப்பில் போயிடும். ஸோ இது ஏறக்குறைய ப்ளம்மு மேட்ச் குயிஸ்ட்லாம் பார்த்தோம்ல அந்த ஆப் மாதிரி தான். 8 hours வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்து காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு டைம் ஓடுது, நீங்கள் ஸ்டார்ட் ஃபார்மிங் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 8 hours டைம் ஓடும். 8 hours அப்புறம் கிளைம் கேட்கும். கிளைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ஸ்டார்ட் ஃபார்மிங். ஸோ 8 hours once வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து இந்த இடத்துல கேம் டிக்கெட்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கேம் தான். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணி விளையாடி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டோக்கன் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதை நம்ம இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டப்பா இருக்கும், இந்த இடத்துல ஒரு மஞ்சள் லைட் எரியும் திடீர்னு. ஸோ இந்த டப்பாவில் இருக்கிற பால் கரெக்டாக இந்த மஞ்சள் லைட்டில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 50 points, ஓகேவா? ஸோ தப்பாக போட்டோம் அப்படின்னா -20 இருக்குது. ஸோ 30 secondக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அதான் மேட்ரு, ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த பாலை வந்து கரெக்டாக இந்த மஞ்சள் கலர் பாலில் விடணும். இந்த பால் சுற்றிகிட்டே இருக்கும், சுத்த நம்ம கரெக்டாக இந்த மஞ்சள் கலரை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மஞ்சள் கலரை வந்து கிளிக் பண்ணணும். அது மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறமோ அவ்வளோதான் வின்னிங், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 8 hours once செக் பண்ணணும். அது எப்போயாவது இந்த கேம் கார்டு ப்ளே கார்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ளே பண்ணணும். அது போக இங்கே நிறைய டாஸ்க் இருக்கும், குட்டி குட்டி டாஸ்க்கு தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு வெளியில் வந்தாலே போதும். டெலிகிராம் மட்டும் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக பண்ணணும். இந்த யூடியூப்லாம் வந்துச்சுன்னா சும்மா உள்ளே போயிட்டு டப்புன்னு வெளியில் வந்துடுங்க, ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது, டிக் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு கேமிங் டோக்கனும் 15% கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் பண்ணுறதுலேருந்து. ஸோ அதையுமே நீங்கள் ஏன் பண்ணி உங்களோட காயின்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம், ஓகேவா? ஸோ எந்த ஆப்லையுமே ரெஃபர் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தாராளமாக ரெஃபரை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்புமே ட்ரஸ்டட் தான். நான் சொல்கிற ஆப்லேருந்து சூஸ் பண்ணி ஏன் பண்ணாமல் நான் சொல்கிறேன் எல்லா ஆப்புமே ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வித்ட்ராவல் எடுப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியாமல் தான் இருக்கும். நான் போன மாதம் போட்ட 5 ஆப்லேருந்து இந்த மாதம் பேமெண்ட் வரும்ல அப்போ தெரியும், ஓகேவா? நான் ஏன் பேடிஎம்மை விட்டு இதுக்கு வந்தேன், இதில் உண்மையாகவே பேமெண்ட் வருதா இல்லையா, எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் புரிய வைப்போம். இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ், உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச சொல்ல வீடியோஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். இன்னொரு நல்ல வீடியோ பக்கம்